Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச கம கமக்கும் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவலும் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, 2 டைம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் சிக்கனை வந்துட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா 1/2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் வந்துட்டு தயிர் ஆட் பண்ணி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி எல்லா சிக்கனுக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம 1/2 மணி நேரம் வந்துட்டு ஊற வச்சிடலாம். மூடி வச்சுருங்க. சைட் பைடில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, காஞ்ச மிளகாய் 1 7, 1 கொத்து கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 2 பட்டை, 6 அல்லது 7 லவங்கம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அரிசி. இது எல்லாத்தையும் சேர்த்து வறுக்கும் போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள், செம்மையாக இருந்தது அந்த ஸ்மெல்லு. இது மாதிரி 1-2 நிமிஷம் போல் நம்ம வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது நம்ம 1 பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். பவுடர் மட்டும் பண்ணி அரைச்சிக்கோங்க, தண்ணி ஊற்றாமல் வெறும் பவுடராக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சதுக்கப்புறம் அடுத்து அதே கடாயில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி 15-20 சின்ன வெங்காயம் நம்ம எடுத்துக்கலாம். அதை எடுத்து லைட்டாக வணக்கிக்கோங்க. வணக்கிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ரேண்டமாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை ஆட் பண்ணி லைட்டாக வணக்கிக்கோங்க. லைட்டாக பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு மட்டும் நம்ம வணக்கி இதையும் நம்ம 1 பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றி இதையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 மூடி அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து 1 குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சிக்கன் நம்ம 1 கிலோ சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து 2-3 நிமிஷம் போல் நல்லா வணக்கிக்கோங்க. சிக்கனில் தண்ணி விடும், நல்லா இந்த மாதிரி நல்லா வணக்கி விடு, அதனால் வணக்கிக்கலாம். நல்லா வணக்கினதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கன்லேயே வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். சிக்கனுக்கு நான் 2 விசில் விட்டு எடுத்து வச்சிடறேன். இப்போ சிக்கன் தனியாக, உள்ளே இருக்க தண்ணி தனியாகவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் உள்ளே எப்படி வந்திருக்கு, நல்லா சிக்கன் வெந்திருக்கு. அடுத்து 1 கடாய் வச்சுக்கலாம். கடாய் காய்ஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம அது கூட வந்து பிரியாணி எல்லாம் 3 ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது லைட்டாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது இருக்குல்ல, அதை நம்ம 1 ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனு ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1 கொத்து நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. அது கூடவே 1 பச்சை மிளகாய் இருக்குல்ல, அது வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 1-2 நிமிஷம் போல் நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க அந்த சிக்கன்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் பவுடர் வந்துட்டு 1/4 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 1/4 கப் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா ஒன்றுக்கொன்று மிக்ஸ் ஆகுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதி வரணும். இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல, அதையும் நம்ம இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா இதெல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். உப்பு காரம் சைடில் பார்த்துக்கலாம்.
காரம் கொஞ்சம் எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கம கமக்கும் சிக்கன் குழம்பு ரெடி. சைட் பைடில் பார்த்திங்கன்னா இட்லியும் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம சிக்கன் குழம்புல வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 6 பல்ல வந்துட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சிக்கன் பீசஸ் எல்லாமே நம்ம அடுத்த இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஸ்பைசஸ் பவுடர் பார்த்திங்கன்னா பெப்பர் அண்ட் கறி மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். நல்லா கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் கறி மசாலா, தேவையான அளவு உப்பு இது மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கமகமக்கும் சிக்கன் குழம்பு சிக்கன் வறுவல் ரெடி. இலை போட்டாச்சு, இட்லி வச்சாச்சு, சிக்கன் குழம்பு ஊற்றியாச்சு, சிக்கன் வறுவலும் வச்சாச்சு. சாப்பிட்ற வேலை தான்.